எஸ் ஹலோ ஐஸ் வெல்கம் பேக் டு டபிள்யூ சேனல். இன்னைக்கு டபிள்யூ சேனலில் நம்ம வந்து ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு வேர்ல்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த வேர்ல்டு பிடிக்கும், நீங்கள் கேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு பேத்வே வச்சு, ஸோ அண்ட் வந்து நம்மளை வெல்கம் பண்ணுறான். தேங்க்யூ பாய், தேங்க்யூ பாய். என்னாச்சு, உனக்கு வீடு இல்லையா, டேவரண்ட் இல்லையா? கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் கட்டிடலாம். ஓகே, ஸோ எஸ் நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜினிஷ் ப்ரோவோட டெக்டோபியாவுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த வேர்ல்டு வந்து யாரு கைஸ் இவன் கரெக்டாக பேசி முடித்தோடனே செம்மையாக மியூசிக் வேறு போட்டுவிட்றான், மாசாக இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்த விட்டு ஃபஸ்ட்டு கிளியர் ஆகி இந்த வேர்ல்டை ஃபஸ்ட்டு நம்ம சுற்றி பார்ப்போம். ஸோ வேர்ல்டோட சென்டர் ஹார்ட் பீட்டான ஒரு ஃபவுண்டனுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த ஃபவுண்டன் வந்து இங்கே இருக்க எல்லாத்துக்குமே வந்து தண்ணி சப்ளை பண்ணுது, ப்ளஸ் வந்து ஐயோ உடச்சுட்டேன்னா, ஆஹா ரெண்டுத்தான் உடச்சுட்டேன்னா, சரி ஓகே எடுப்பானுங்களா, சரி ஓகே அவனுங்களே வந்து ஃபாவ் பண்ணி விதைப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனிவேஸ், ஸோ இந்த வேர்ல்டுக்கு வந்து சுற்றி பார்த்துடலாம். ஸோ இதை வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச நம்ம ஆயுதங்கள்லாம் தேவைப்படும்ல, ஸோ அதுக்கு அது செய்கிற இடம் தான். ஸோ இவன் வந்து இப்போ என்ன பண்ணிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஆக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இவனை வந்து எதுவுமே பண்ண வேணாம், கொஞ்ச நேரம் அமைதியாக இரு, சத்தம் அதிகமாக கேட்குது. நீ இப்போதைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சேவ்ஸ் பண்ணி வை, போய் படி, சார்கோல் அயன் இதெல்லாம் ஸ்மெல்ட் பண்ணாத, டேவரண்ட் விசிட் பண்ணு. ஸோ அவ்வளோதான் போதும், இந்த பிளாக் ஸ்மித்துக்கு வந்து வேலையை எடுத்தாச்சு. ஸோ அண்ட் வந்து இவன் இருக்கான் பார்த்தீங்களா, ஸோ இவன் வந்து என்சான்ட் பண்ணி விடுவான். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்சான்ட்டை. ஸோ இவன் என்ன பண்ணி வச்சுருக்கான், இவனுக்குமே எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சு. ஸோ யா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜினிஷ் ப்ரோவோட டவுன் ஹால் போயிடுவோம். ஸோ ஐயா அங்கே இருக்கு பாருங்க, அதுதான் டவுன் ஹால். ஸோ டவுன் ஹால் வந்துட்டோம், உள்ளே வந்தோடனே எவனோ கோபமாக இருக்கான், அந்த கோபத்தை அடக்கிறதுக்காக ஒருத்தன் பாட்டு பாடிட்டு இருக்கான் போல். ஸோ குதிரை இங்கே ஒன்று இருக்கு, ரைஸ் ஒரு கிளி ஒன்று இருக்கு, அண்ட் வந்து இப்போ மாடிக்கு போய் ஸ்டோரேஜ் ஒருத்தன் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ நிறைய பேர் ஹாப்பியாக இந்த வில்லேஜில் சுற்றிட்டு இருக்காங்க. ஹலோ காய்ஸ், ஹலோ ஹலோ ஹாய். இவன் என்ன ரத்தக்கரையாக சுற்றிக்கிட்டு இருக்கான். ஓ சார், இவன் நிறைய க்ரப் பண்ணி வச்சுருக்கான் போலே, சூப்பெலாம் நிறைய க்ரப் பண்ணியிருக்கான் போல. சரி ஓகே பரவாயில்ல. ஸோ இதுவுமே வைக்கலையா, யாரும் ரொம்ப கோவப்படுறாங்க, யாருன்னு தெரியல. ஓ இவன் தான் கோவப்படுறா போல். ஸோ இவனுக்கு ஒரு வீடு இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால் கோவப்படுறா போல. இவன் வந்து ஹீல்லாம் பண்ணி விடுவான், எஸ் இங்கே இருக்க எல்லாருக்குமே ஹீல் பண்ணி விடுவான், அதாவது ஒரு மெடிக்யூர் மாதிரி. கைஸ் அதாவது உள்ளே இருக்க அந்த பாட்டு பாடுறவன் தான் என்ன அப்படி பாட வச்சிட்டான். ஐயா மைனர் ஏதோ கொண்டு வந்துட்டுருக்கான், நில்ரா. ஓகே பரவாயில்லைங்க, அன்பிரேக்கிங் த்ரீலாம் வச்சுருக்கான். ஸோ இப்போ தான் வந்து உள்ளே வர, உள்ளே வந்து கொஞ்ச நேரம் அப்படியே சுற்றி பார்த்தேன், நல்லா இருந்தது. ஸோ இதான் கறிக்கடை. ஸோ இந்த கறிக்கடையில் தான் வந்து சில பல சம்பவங்கள்லாம் நடக்கும். ஸோ இந்த கறிக்கடையில் நம்ம மேபி ஃபியூச்சரில் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்குன்னா. ஸோ இங்கேருந்து தான் நான் வந்து கறியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவான். ஸோ இங்கே ஓவராக இதுவாச்சு அப்படின்னா, ஸோ இங்கே மொத்தம் ரெண்டு பேர் பார்த்துட்ருக்காங்க. நைஸ். ஸோ இங்கே பன்னிக்குட்டி, கோழி அண்ட் வந்து ஆடெல்லாம் இருக்குது. ஸோ சொல்லணும்னு நினச்சேன் கைஸ், ஸோ மறந்துட்டேன், மறக்காமல் லைக் பண்ணுறேன், ஷேர் பண்ணுறது, சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுருங்க. ஸோ இந்த பில்டிங் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், உருட்டு உலகமில் வந்து ஜினிஷ் ப்ரோ கட்டியிருப்பார். ஸோ அந்த ஒரு பில்டிங் தான் இங்கேயுமே கட்டியிருக்காரு. ஸோ கைஸ் மோஸ்ட்டாக வந்து ஜினிஷ் ப்ரோவே சுற்றி காமிச்சிருப்பார். ஸோ நான் உள்ளே வந்து செம்ம எக்ஸைட்டடாக சுற்றி பார்த்தேன். ஸோ எல்லாமே வந்து செம்மையாக கட்டியிருக்காரு. ஸோ அண்ட் இந்த வில்லேஜை சுற்றி பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்ப்ரவுஸ் தான் இருக்குது. ஸோ ஒரு ஸ்ப்ரவுஸ் காடுன்னு சொல்லாமா, ஐயா
ப்ரௌஸ் கார்டு தான் இருக்குது. ஸோ ஜினேஷ் ப்ரோ தான் வந்து ஓக்கெலாம் வந்து நெட் வச்சுருக்காரு போல, அங்கங்கே இருக்குது கண்டி. மற்றபடி என் கண்ணில் ஓகே படல, மொத்தத்தையும் வெட்டி இங்கே வீடாக கட்டிட்டாரு போல். ஸோ ப்ரௌஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜங்கிள் மரம் ரெண்டே ரெண்டு வீட்டு பக்கத்தில் டெக்கரேஷன் நட்டு வச்சுருக்காரு. ஸோ மேபி ஃப்யூச்சரில் சம் அதையும் வச்சு சம்பவம் பண்ணிடலாம். இந்த வேர்ல்டை நீங்கள் ப்ளே பண்ணீங்களா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா வந்து ப்ளே பண்ணுவேன் ஆஃப் கேமில். ஸோ உங்களுக்கு அது அப்டேட் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் ஐக்கான் அழுத்தி ஆலில் போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது பாப்பப் ஆகும். சொய்யா உங்களுக்கு வந்து வேறு என்ன சொய்யா, இதுக்கப்புறம் வந்து வீடியோஸ்லாம் வந்து இப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து 3 டேஸ் ஒன்ஸ் இல்லை 2 டேஸ் ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு வீடியோ வந்துடும். ஸோ ஏன்னா எனக்கு ஒரு நாளுக்கு ஒரு 1.5 ஹவர்ஸ் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன் மேபி. ஸோ அந்த ஹவர்ஸ்லேயே ப்ளே பண்ணி அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் எடிட் பண்ணி ஸோ வீடியோ கொண்டு வர போகிறேன். ஸோ மறக்காமல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் சப்போர்ட்டில் தான் அடுத்த அடுத்த வீடியோ வந்து போட ரொம்பவே என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ யா அவ்வளோதான். ஸோ மறக்காமல் வந்து ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. ஸோ இதுக்கப்புறம் வீடியோ வந்து வரும். ஸோ ரெகுலராக அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் ஐக்கான் அழுத்தி ஆலில் போட்டுக்கோங்க. யா டாடா சி யூ. நான் உங்களை வந்து வேறு ஸ்கூலுக்கு வந்துட்டேனா சரி ஓகே, நான் படிச்சுட்டு ஸ்கூலில் வந்து படிச்சுட்டு உங்களை வந்து அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். இந்த டெக்டோபோயாவை வந்து எப்படியெல்லாம் வந்து கட்டலாம் அப்படின்ட்டு வந்து ஐடியா இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து இங்கே டீச்சர் வரட்டும். ஸோ டீச்சர் வந்தோடனே வந்து நான் ஸ்கூலில் வந்து படித்து முடிச்சுட்டு டெக்டோபோயா என்னெல்லாம் அப்கிரேட் பண்ணலாம்னு பார்த்துட்டு அப்கிரேட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. டாடா சி யூ, சி நெக்ஸ்ட் டெக்டோபியா வீடியோ.